வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியலா நம்ம பார்க்க போறது சபாபதி அப்படின்ற மூவியோட ரிவ்யூங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல சந்தானம், எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே சந்தானத்தோட படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சல்ட் காமெடியாக இருக்கட்டும், பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மிசோகினிஸ்டிக் வியூவாக இருக்கட்டும், இது எல்லாமே மேலோங்கி இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஆக்சுவலாக அதை நான் ஜாலியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்குற செட் ஆஃப் ஆடியன்ஸஸ்க்கு இவரோட படங்கள் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ரீசனுக்காக தான் இவரோட படங்களை பார்க்கவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இந்த படம் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சபாபதி, இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி விளையாடும் விளையாட்டுங்க. அதாவது இந்த படத்தில் விதி அப்படின்றது வந்து ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் பர்சனை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு விளையாடும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன் தான் சபாபதி. அதாவது சபாபதி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ் பாஸ்கர், அதே மாதிரி அவருக்கு வந்து அம்மாவும் தங்கச்சியும் வீட்டில் இருக்காங்க. அவர் வந்து தன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற சாவித்திரியை வந்துட்டு காதலிக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து அந்த பொண்ணுக்கும் இவர் மேலே வந்து ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரணும் அப்படின்னா சந்தானம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போனால் தான் அது நடக்கும் அப்படின்றதுக்காக தீவிரமாக வந்து வேலை தேடிட்டு இருக்காருங்க. ஆனால் வேலைக்கு போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே இவர் நிராகரிக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா இவருக்கு வந்து திக்கி திக்கி பேசுகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்களால் இவர் நிறைய இடத்துல வந்து ஹியூமிலியேட் பண்ணப்படுறாரு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து இவரை கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து விதி தன்னோட விளையாட்டை ஆரம்பிக்குது. அதாவது திடீர்னு இவருக்கு வந்து ஒரு பெட்டி கிடைக்குதுங்க. அந்த பெட்டியில் வந்துட்டு 20 கோடி ரூபாய்க்கு கேஷ் இருக்குது உள்ள. அந்த பெட்டி இவர் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாரு, இவருக்கு வேலை கிடைச்சதா இல்லையா, இவருடைய காதல் கை குடிச்சா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை ஹியூமரஸாக சொல்ல ட்ரை பண்ண ஒரு படம் தான் சபாபதி. இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிசபிலிட்டி இருக்கிற பர்சன்ஸோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதாவது சாதிக்கிறதுக்கு வந்து டிசபிலிட்டி ஒரு குறையே கிடையாது அப்படின்றத வலியுறுத்துற மாதிரியான ஒரு மெசேஜ். இன்ஃபேக்ட் படத்தோட கோராகவே அதை அமைச்சது வந்துட்டு உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு பாசிட்டிவாக இந்த படத்தில் நான் பார்க்குறது சந்தானத்தோட ஆக்டிங் தாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் அடிச்சுட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரீ ஃபார்ம் கேரக்டர் பண்ணக்கூடிய சந்தானம் இதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பார். அதாவது திக்கி திக்கி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ வந்து கவுண்டர் அப்படின்றது வந்து அவ்வளோவா அந்த படத்தில் இவர் அடிச்சிருக்கவே மாட்டார். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரைக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தானமும் சரி, எம்எஸ் பாஸ்கரும் சரி, போட்டி போட்டு அருமையாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. சாம் சிஎஸ் தான் இதோட மியூசிக் டைரக்டர். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு 2 சாங்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு அருமையாக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையவே நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் இவரோட படங்களுக்கு வராங்க, அது கரெக்டு தான். ஆனால் நிறைய இடங்களில் ஹியூமர் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முகம் சுலிக்க வச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரோட மாமியார் கேரக்டர் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ அவங்கள பின்னாடி எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது குடிச்சிட்டு அது பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து தன்னோட அப்பா அதாவது எம்எஸ் பாஸ்கர் தலையிலே வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காமெடியிலே ஒரு அருவறுப்புத்தக்க ஒரு காமெடி மாதிரி போச்சு. ஆக்சுவலாக ஹியூமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலாச்சி ஜாலியாக இருந்தால் எல்லாருமே ரசிப்பாங்க. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இரிட்டேஷனை தான் உண்டாக்கும், நிறைய பேருக்கு தியேட்டரில் உண்டாக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு நெகட்டிவாக இந்த படத்தில் எனக்கு பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் படத்துக்குள்ளேயே அவங்க வரவே இல்லை, எங்கெங்கேயோ வந்து சுத்தின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எப்போ தான் கதை ஆரம்பிக்கும், அந்த விதி எப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதில் நிறைய இடங்கள் வந்துட்டு மொக்கையாக தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர் யூட்டிலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். அதாவது விஜய் டிவி ஸ்டார்ஸான புகழையும் மதுரை முத்துமையும் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன கேமியூ ரோல் மாதிரி அவங்களுக்கு கொடுத்ததாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலாக எக்ஸ்டெண்டாக யாராவது ஒருத்தரை கன்டினியூ பண்ண வச்சிருக்கலாம். ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹீரோயின் கேரக்டருமே அதே மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியூ மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஓவரால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆவரேஜ் அட்டெம்ட் தாங்க, அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காலாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.25/5. இது தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.